நம்ம தல அஜித்தோட வலிமை மூவியோட 95% ஷூட்டிங் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு ஃபைட் சீனோட ஷூட்டிங் மட்டும்தான் பெண்டிங். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, அந்த 95%க்கான எடிட்டிங் டப்பிங் ஒர்க்லாம் ஃபுல்லாக வலிமை டீம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. ஏப்ரல்ல எலெக்ஷன்லாம் முடிஞ்சோடனே ஃபாரின் கண்ட்ரியில இந்த மூவியோட ஃபைட் சீனோட ஷூட்டிங் நடக்க போகுது. மோஸ்ட்லி ஏப்ரல் லாஸ்ட் வீக்குள்ள வலிமையோட மொத்த ஷூட்டிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. வலிமையோட ஃபுல் ஷூட்டிங்கும் கம்ப்ளீட் ஆனோடனே மே 1 நம்ம தலை அஜித்தோட பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் ஆகும். மூவி August 12 ரிலீஸ் பண்ண தான் வலிமை டீம் பிளான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த ரிலீஸ் டேட்ல சேஞ்சஸ் வரவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம தனுஷோட கர்ணன் செகண்ட் சிங்கிள் பண்டாரத்தி புராணம் சாங்கோட நேமை மஞ்சனத்தி புராணம்னு மாத்திட்டாங்க. யூடியூப்லையும் இது இன்னும் 2-3 நாளில் மாறிடும்னு மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ இனி கர்ணன் ரிலீஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கர்ணன் பிளான் பண்ண மாதிரி April 9 தியேட்டரிக்கல்ல ரிலீஸ் ஆகும். தெலுங்கு சினிமாவோட ஃபர்ஸ்ட் ஜாம்பி மூவி ஜாம்பி ரெட்டி இன்னைக்கு Midnight 12 AM ஆ வீடியோல ப்ரீமியர் பண்ண போறாங்க. துல்கர் சல்மானோட குருப் மூவியோட டீசர் நாளைக்கு ஈவினிங் 6 PM லான்ச் பண்ண போறாங்க. இந்த டீசர் தமிழ்லையும் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம கார்த்தியோட சுல்தான் மூவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் யுவன் சங்கராஜா போட்டிருக்காருன்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ சாங்ஸ்க்கு விவேக் மெர்வினும் BGM யுவன் சங்கராஜாவும் போட்டிருக்காங்க. சுல்தான் வர April 2 ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சந்தானமோட டிக்கிலோனா மூவியோட சென்சார்ல யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. மேலே இந்த படம் தியேட்டருக்குள்ள ரிலீஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். யோகி பாபுவோட மண்டேல விஜய் டிவியில April 4 காலையில 9:30 ப்ரீமியர் பண்ண போறோம்னு இப்போ அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. April 9 இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக சான்சஸ் கொஞ்சம் அதிகம். மண்டேல ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவி. மண்டேலாவோட ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ட்ரெய்லரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நம்ம கார்த்தியோட கார்த்தி 23 மூவியை நம்ம சூர்யாவோட 2D ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு முன்னாடியே சொன்னேன். இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னா, அந்த மூவியை கொம்பன் முத்தையா தான் டைரக்ஷன் பண்ண போறாரு. நம்ம கார்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைரக்டரோட சேர்ந்து மூவி பண்ணா அதே டைரக்டரோட இன்னொரு வாட்டி சேர மாட்டாரு. பொன்னியின் செல்வன்ல மணிரத்னமோட நம்ம கார்த்தி செகண்ட் டைம் சேர்ந்தாரு. அதே மாதிரி இப்போ முத்தையாவோடையும் சேர போறாரு. நம்ம கார்த்தி இப்போ PS மித்ரனோட மூவி பொன்னியின் செல்வன் ரெண்டு படங்களை பேரலா பண்றாரு. இந்த 2021 செகண்ட் ஹாஃப்ல முத்தையா மூவியோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும். நாளைக்கு ஃப்ரைடே. ஸோ நோட்டபிள் ரிலீஸ்னு பார்த்தோம்னா கார்டன் மட்டும்தான். ஆனால் கார்டனை விட நேற்று ரிலீஸ் ஆன காட்ஸில்லா வர்சஸ் காங் மூவிக்கு தான் அதிகமான ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. காட்ஸில்லா வர்சஸ் காங் ரிலீஸ் ஆன ஃபர்ஸ்ட் டேல தமிழ்நாடுல மட்டும் 2 crore மேலே கலெக்ஷன் கொடுத்துருக்கு. மாஸ்டருக்கு அப்புறம் இந்த 2021 தமிழ்நாடுல அதிகமான ஓப்பனிங் வந்திருக்கிற மூவி இந்த காட்ஸில்லா வர்சஸ் காங் தான். மூவிக்கு செம பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்திருக்கிறதுனால வீக்கெண்ட் பாக்ஸ் ஆஃபீஸில் காட்ஸில்லா வர்சஸ் காங் அடிச்சு நொறுக்கும்னு உறுதியாக நாம சொல்லலாம். நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிற கார்டனுக்கு ஆடியன்ஸ் எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.